நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு குரு மகிமை என்கின்ற தலைப்பின் கீழே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நான் எப்படி மகாபெரியவருடைய பெருமைகளை, அருமைகளை, கருத்துக்களை எல்லாம் அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற தலைப்பின் கீழ் சிந்தித்து கொண்டிருக்கிறேனோ, அதுபோல திரு பி சுவாமிநாதன் என்கின்ற அன்பரும் பெரியவருடைய கருணையை தன்னுடைய சொற்பொழிவின் வாயிலாக பலருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார், பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே போல கணேச சர்மா என்கின்ற ஒரு வேத வித்தகரும் பெரியவருடைய மகிமைகளை எல்லோருக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது போக அநேக பேர் இந்த தமிழ்நாட்டிலே பெரியவருடைய புகழை பரப்பிக்கொண்டு, அவருடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு, அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை சொல்லி பக்தி மனம் கமழ செய்வதோடு நம்பிக்கையை பெரிய அளவிலே உருவாக்கி குருபக்தியை வளர்த்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அந்த வகையில் திரு சுவாமிநாதன் அவர்கள் சென்னை கிருஷ்ணகான சபாவிலே ஒரு சொற்பொழிவு, பெரியவருடைய மகிமையை சொல்லுகின்ற ஒரு சொற்பொழிவு, 6:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு நிறைவடைகிற ஒரு நிகழ்ச்சி. மோகன் என்கின்ற ஒரு அன்பர் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று பெரியவருடைய அந்த பெருமைகளை எல்லாம் கேட்க ஆசைப்பட்டு அலுவலகத்திலே தன்னுடைய வேலையை வேக வேகமாக முடித்துவிட்டு அவர் வந்து நேராக கிருஷ்ணகான சபாவுக்கு வருகிறார். அவரோட நண்பர் ஒருத்தர் அவரும் சொல்கிறார், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்கோ என்று. இவர் கிட்டத்தட்ட ஒரு 6:50 நிகழ்ச்சி தொடங்கிவிட்ட நிலையிலே வருகிறார். ஆனால் எப்படியாவது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு போய் கேட்டுடணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிறார். கலந்து கொண்டு அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறையா மிஸ்டு கால். ஒரு கட்டத்தில் அப்பா கிட்ட இருந்து அழைப்பு, என்னடா அது தொடர்ந்து மிஸ்டு காலாக இருக்குது, ஏதோ அவசரம் போல இருக்குது என்று சொல்லி இடையில் எழுந்து வெளியே சென்று காலை அட்டன் பண்ணுறார். என்ன என்ன விஷயம் அப்படின்னு, எங்கே இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணகான சபாவில் பெரிய ஒரு சொற்பொழிவு கேட்க வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அவருடைய உறவினர் அவர்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, சாலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய விபத்து, அநேகமாக அவர் தங்கையோ அக்காவோ நினைக்கிறேன், பெரிய விபத்து ஏற்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அட்மிட். அடி ரொம்ப பலமாக இருக்கின்ற காரணத்தினால ஃப்ராக்சர், ரத்த ஓட்டை இதெல்லாம் போய் பெரிய அளவில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. அங்கிருந்து நேராக ராமச்சந்திராவுக்கு போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், இடையில் அந்த நேரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட டிராஃபிக், இந்த சொற்பொழிவை விட்டு விட்டு போவதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பதட்டம், கேள்வி. வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், பெரியவர் மேலே பாரத்தை போட்டு பெரிதாக எந்த உற்பத்தமும் விபரீதமும் அங்கே நிறுத்தி விடக்கூடாது, முன்ன நான் நம்பியிருக்கேன், அதனால் இங்கே உன்னுடைய பேச்சை கேட்பதே எனக்கு உனக்கு பூஜை செய்கிற மாதிரி, உன்னை நினைக்கிற மாதிரி, உன்னை தியானிப்பது போல, இந்த பிரச்சனையிலிருந்தும் என்னை நீதான் மீட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே காது கொடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்து கர்மா அப்படிங்கிற தலைப்பில் திரு சுவாமிநாதன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அதாவது கர்மா அப்படின்னா வினை, நம் செயல், நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பயன், இதைத்தான் நம்ம கர்மாங்கிறோம். நமக்கு எது ஒரு நல்லது நடந்தாலும் எது ஒரு கெட்டது நடந்தாலும் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் கர்மான்னு சொல்கிறது நம்மளோட வழக்கம். அதை வந்து செயலாக, அது ஒரு வினை, அது ஒரு செயல், நாம் செய்கிறதுக்கு நாம் பொறுப்பு, நல்லது செய்தால் நல்லது, அல்லது செய்தால் அல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. நமக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அது நம் கர்மா, தீயது நடக்கும் பொழுது அது நாம் எப்போவோ செய்தது தான். அதனால் கர்ம பலன்கள் நம்மளை விடுறதில்லை, அவரவர்கள் போட்ட குப்பையை அவரவர்கள் கையாலே அவரவர்களே அகற்ற வேண்டும். எங்கேயும் யாரும் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் ஒருவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஏமாற்றிவிட முடியும், ஆனால் அவன் தன்னை ஏமாற்றி கொள்ள முடியாது, அவனுக்கு தெரியாமல் ஒரு தப்பு அவன் செய்ய முடியாது. அதனால் கர்மா ரொம்ப வலியது, ரொம்ப பெரியது, அதற்கு தெரியும் அப்படின்னு அந்த கர்மா பற்றின அந்த விசராந்தமாக அதில் அதனுடைய ரொம்ப அழகாக விளக்கி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் அவர் கேட்டுட்டு அதற்கு பிறகு அவர் வந்து ராமச்சந்திராவுக்கு அங்கே போகிறார். போனால் நல்ல வேளை அதற்குள்ளே அங்கே வந்து எல்லா விதமான பரிசோதனைகள், ஸ்கேன் எடுக்கிறது, ப்ளட் டெஸ்ட்டு,
எல்லாம் பார்த்துட்டு நல்ல வேளை பெருசாக எந்த முறிவும் இல்லை, எந்த பெரிய பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருகிறது. இவருக்கும் நம்ம பெரியவரை நம்பினது, அவரை பற்றி சிந்தித்தது, அதாவது அவரை பற்றி சிந்திப்பது, அவர் பேச்சை கேட்பது, இதுவே ஒரு பூஜைக்கு சமம், தியானத்துக்கு சமம். இப்போ ரெண்டு மணி நேரம் பெரியவர் பற்றின ஒரு சொற்பொழிவை வந்து ஒரு 1000 பேர் கேட்கிறார்கள்னு சொன்னால், அந்த 1000 பேரும் 2 மணி நேரம் பெரியவரை நினைத்து தவம் செய்கிறார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் வேறு எதையும் யோசிக்க போகிறதில்ல, அதை தானே நம்ம செய்கிறோம். அப்போ அது ஒரு தவத்துக்கு சமம், அது வந்து ஒரு பூஜைக்கு சமம், அது ஒரு வேள்விக்கு சமம். இப்போ மனம் அந்த நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு அப்படியே அங்கே ஒடுங்கி இருக்கு இல்லையா? ஒடுங்க செய்த புண்ணியம் பேசியவருக்கு, ஒடுக்கி கொண்ட புண்ணியம் கேட்டவருக்கு. இதுக்கு பின்னால் அதாவது ஒரு நல்ல விஷயங்களை சத்சங்கம்னு சொல்கிறோமே, சத்சங்கம் செய், சத்சங்கத்தில் சேரு, சத்சங்கம் கேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் வந்து எத்தனை தூரத்துக்கு சிறப்பு இருக்குது. அது வந்து நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நன்மைகளை செய்கிறது, நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இவ்வளவு இந்த காலத்திலும் பெரியவர் வந்து இன்றைக்கி வந்து சூட்சமமாக இருக்கார், ஸ்தூலமாக இல்லை, ஆனாலும் அவர் நமக்கு எப்படி உற்ற துணையாக இருக்கிறார், வழிகாட்டுகிறார், நமக்கு எவ்வளோ பெரிய பக்கபலமாக இருந்து நம் நம்பிக்கைக்கு துணை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சாட்சி. இதுபோல் நடக்கின்ற சம்பவங்கள், இதுபோல் நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்கள், பல பக்தர்களுடைய வாழ்க்கையில் பெரியவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதான் அனுகிரகங்களை அள்ளி கொடுத்து விட்டு போயிருக்கிறார். பம்பாயில் ஒரு அன்பர், அவருடைய அப்பாவுக்கு, அவர் சென்னையில் இருக்கார், அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருக்கணும். இவர் வந்து அப்பா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். கணவனும் மனைவியும் மும்பையிலிருந்து சென்னையை வந்து அப்பாவை கவனிக்கிற ஒரு கடமை இருக்கிறது, வீட்டை பூட்டிட்டு வரணும். அவர் குடியிருக்கிற பகுதியில் நிறைய திருட்டு பயம், பூட்டிய வீட்டுக்குள்ளே கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் பெரிய பெரிய ஒரு பக்தர், அதனால் பெரியவர் படத்து முன்னால் ஒரு பாத்திரத்தில் கல்கண்டு பிரசாதத்தை வைத்து நிவேதனம் செய்துவிட்டு, ஒரு தடியையும் பக்கத்தில் வைத்து விட்டு, பெரியவா நீங்கள் தான் காவல், உங்களை நம்பி விட்டுட்டு போகிறோம், அப்பாவுக்கு நான் போய் கடமையை செய்யணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சென்னை வந்து அப்பா கூட இருந்து அவரை குணப்படுத்தி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பாம்பே வருகிறார்கள். வந்து வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தால் தடி உள்ளே வச்சா தடி இல்லை, ஆனால் வெளியில் இருக்குது. அப்போ என்னடா அது, நாம் உள்ளே வச்சுட்டு போன தடி வெளியில் இருக்கேன்னு ஒரு ஆச்சரியம். அடுத்து இந்த கல்கண்டு பிரசாதம் காலியாக இருக்குது. அப்போ தான் தெரிகிறது, 4 நாட்களுக்கு முன்னாலே அந்த பகுதியில் திருடர்கள் வந்திருக்கிறார்கள், அங்கே முயற்சி செய்திருக்கிறார்கள், ஒரு பெரியவர் தடி எடுத்துக்கொண்டு அவர்களை துரத்தவும் ஓடி இருக்கிறார்கள், அவர்களை போலீஸ் பிடிச்சாச்சு, அவர்கள் லாக்கப்பில் இருக்கிறார்கள். அப்புறம்தான் தெரிய வருகிறது, இந்த வீட்டு பக்கம் போனபொழுது அங்கே ஒரு பெரியவர் வந்து எங்களை கையில் தடி வச்சு இங்கே வரக்கூடாது என்று சொல்லி தடுத்தார் அப்படின்னு அவர்கள் சொல்லும்போது தான் இவர்களுக்கு தெரிந்தது, பெரியவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு போனோம், நம் பொருட்டு நம் வீட்டை காவல் காத்து நமக்கு தந்திருக்கிறார், எப்படியெல்லாம் இறங்கி வந்து அந்த மகான் நமக்கு வந்து தொண்டு செய்கிறார் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய வந்தது. இது அவர்கள் சொல்ல போய் தெரிய வருகிற ஒரு சம்பவம். ஒரு பெரிய பெரிய மகான்களை நாம் இப்படியெல்லாம் பயன்படுத்தலாமா, இப்படியெல்லாம் அவர்கள்ட்ட வேண்டிக் கொள்ளலாமாங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து நம்பிட்டா அவர் வந்து எப்படி கை கொடுக்குறார், தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் எப்படி துணையாக இருக்கிறாருங்கிறது தான் இதில் இருக்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அவர் இது போல் நிறைய அற்புதங்களை நிறைய செய்திருக்கிறார், இது போக நிறைய அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை ஒரு நாளை முதல் தொடர்ந்து அவர் சொன்ன அற்புதமான பல கருத்துக்களை நாம் சிந்திக்கப் போகிறோம். சிந்திப்போமா, காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.